வணக்கம். மக்கள் நீதி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அருணா பாண்டியராஜ். டிஎஸ்பியாக 25 லட்சம் முதல் 50 லட்சம் வரை, எஸ்பியாக 1 கோடி. எதிர்க்கட்சியாக பாஜகவே செயல்படுவதாகவும், பாஜகவின் செயல்பாட்டிற்கு மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு உள்ளது என்றும் இந்து முன்னணி மாநில தலைவர் பேச்சு. இந்து முன்னணி சார்பில் இந்துக்களின் உரிமை மீட்க பிரச்சார பயண விழா கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கி தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இந்துக்களை சந்தித்து இந்துக்களின் உரிமை மீட்பது குறித்து இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். 33வது நாளான இன்று திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்த இந்து முன்னணி தலைவருக்கு இந்து முன்னணியின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் இந்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் பரமேஸ்வரன் தலைமையிலும், கோட்ட செயலாளர்கள் சத்தியமூர்த்தி பொன்னன் ஆகியோர் முன்னிலையிலும் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் வினோத் கண்ணா வரவேற்புரை நிகழ்த்த இந்து முன்னணியின் பொதுக்கூட்டம் திருவள்ளூர் பஜார் வீதியில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்புரை ஆற்றிய பின் செய்தியாளர்களை சந்தித்த இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் கூறுகையில், இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படும் காவல்துறையினரின் பட்டியல் எடுக்கப்பட்டுள்ளதாகவும், காவல்துறையினர் டிஎஸ்பியாக 25 லட்சம் முதல் 50 லட்சம் வரையிலும், எஸ்பியாக 1 கோடி வரையிலும் பணத்தை செலவு செய்து வருவதனால் இதுபோன்று செயல்படுவதாகவும், போட்ட பணத்தை லாட்டரி மற்றும் டாஸ்மாகில் எடுப்பதாகவும் கூறினார். இந்த பிரச்சார பயணத்தில் இந்துக்கள் எழுச்சியுற்றுள்ளதாகவும், இந்துக்களுக்கு தேவையான அனைத்தும் செய்து தரவும், கிறிஸ்டியன் முஸ்லிம்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் இந்து மக்களுக்கு வழங்கப்படவில்லை எனவும், 150க்கும் மேற்பட்ட இந்து கோயில்கள் இந்த ஓராண்டு கால திமுக ஆட்சியில் இடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உளவுத்துறையின் தகவல்படி செந்தில் பாலாஜியிடம் 40 MLAக்கள் உள்ளதாகவும், அமித்ஷாவுடன் தற்போது கனிமொழி பேசி வருவதாகவும், அதனால் 2024ஆம் ஆண்டு திமுக அரசு கலைந்து பாஜக ஆட்சி வருவதற்கான வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னையில் நடைபெறும் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் விளம்பரத்தில் பிரதமரின் புகைப்படம் இடம்பெற்றிருப்பது அவசியம், ஆனால் காழ்ப்புணர்ச்சி காரணமாக பிரதமரின் புகைப்படத்தை விளம்பரத்தில் வைக்காமல் திமுக அரசு அலட்சியப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்து கோயில்களுக்கு சொந்தமான இடங்களை அரசு மீட்பதாக தெரிவித்து அதனை முஸ்லிம்களுக்கு வழங்கியுள்ளது என்றும், ஓராண்டு கால திமுக ஆட்சி முழுமையாக இந்து விரோத ஆட்சியாக உள்ளது, பிரிவினைவாதிகளுக்கு ஏற்ற ஆட்சியாக உள்ளது, தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஆட்சியாகவும், ஓராண்டு காலத்தில் திமுக ஆட்சி மோசமான ஆட்சியாகவும் உள்ளது என்று தெரிவித்தார். அதிமுகவில் ஓபிஎஸ்ஸும் இபிஎஸ்ஸும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது இந்து முன்னணியின் நிலைப்பாடு எனவும், ஆனால் இனி இருவரும் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றார். அதிமுக தற்போது 4 உடைந்து சின்ன பின்னமாகியுள்ளதால் தற்போது எதிர்க்கட்சியாக பாஜகவே செயல்படுவதாகவும், பாஜகவின் செயல்பாட்டிற்கு மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு உள்ளது எனவும் தெரிவித்தார். அப்படிதான் இருப்பாங்கன்னு ஒரு பக்கம் அது தெரியுது. ஏன்னா ஒரு டிஎஸ்பி வரணும்னா ஒரு 25 லட்சம் 50 லட்சம் பணம் கொடுத்து வர்றாரு. அப்ப அந்த 50 லட்சம் அவர் எப்படி வீட்டுல கொடுப்பாரா? அதை சம்பாதிச்சாகும். ஒரு எஸ்பி வரணும்னா குறைஞ்சி சொல்றது 1 கோடிங்கிறாங்க. கோயம்புத்தூர் திருப்பூர் எல்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க எல்லாம் எதுக்காக கொடுத்து விடுறாங்க? அப்ப லாட்டரி வியாபாரம், டாஸ்மார்க், டாஸ்மார்க் ஒவ்வொரு மாவட்டங்களும் இப்ப என்ன இருக்குன்னா, முதல்ல அங்கங்க இருக்கக்கூடிய அந்த ஒன்றிய செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர் பங்கு போட்டுக்குவாங்க. இப்ப நமக்கு அந்த கரூர்கார ஒருத்தர் இருக்க செஞ்சில் பாலாஜின்னு ஒருத்தர் டோட்டலா நான் என்ன வருதோ டாஸ்மார்க்ல அவர்கிட்ட வந்துடும். அவரு தலைமைக்கு என்ன கொடுக்கணும், அவர் என்ன எடுத்துக்கணும், பாக்கி மாவட்ட செயலருக்கு என்ன கொடுக்கணும், காவல்துறைக்கு என்ன போகணும்னு அவரு தான் லிஸ்ட் போடுறாரு. இப்ப அருமையான அப்படி இன்னைக்கு இந்த ஆட்சி அப்படி இருந்துட்டு இருக்குது. வந்து இந்த ஆட்சி இதோட முடிஞ்சிடும். 24ல அது மாரி ஏதாவது இருக்குமே, ஆனால் 26ல தமிழ்நாட்டில் ஆட்சி வேறு ஆட்சியாக இருக்கும், நமக்கு சாதகமான ஆட்சியாக இருக்கும்.